இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல ஹைப்போ தைராய்டிசம்கான காரணங்கள் என்ன அதற்கான அறிகுறிகள் என்ன அதற்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் இன்னைக்கு நாம ஹைப்பர் தைராய்டிசம் பத்தி பார்க்க போறோம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது தான் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அதாவது நமது உடம்புல வந்து இம்யூனோகுளோபிலின் இருக்கும் குறிப்பாக இம்யூனோகுளோபிலின் ஜி என்ன பண்ணும் அப்படின்னா தைராய்டு ஹார்மோனை தன்னிச்சையாக சிதைத்து தைராய்டு ஹார்மோன் லெவலை வந்து அதிகப்படுத்துது இதுதான் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்டிலையோ இல்லை சிறுமூலையின் பெட்டியூட்ரி கிளாண்டிலேயோ இல்லை ஹைப்போதெலாமீஸ்லையோ ஏதாவது கட்டியோ இல்லை இன்ஃபெக்ஷனோ இருக்கிறதுனாலும் அயோடின் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்து ஹைப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஜீனில் வந்து ஏற்படுற குறைபாடுனால கூட இருக்கலாம் இதில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதிகமான பசி இருக்கும் ஆனால் உடல் எடை வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும் காரணம் வந்துட்டு பாடி மெட்டபாலிசம் எல்லாமே வேகமாக இருக்கும் இதனால் சாப்பிட்ற உணவுகள் வந்துட்டு வேகமாக வந்து ஜீரணமாகிட்டு உடல் எடை வந்துட்டு குறைவாகவே இருக்கும் இவங்களால் வந்து ஹீட்டை வந்து டால்ரேட் பண்ண முடியாது பயங்கரமான ஸ்வெட்டிங் இருக்கும் ஹார்ட்பீட் பாத்தோம்னா அதிவேகமாக இருக்கும் உதாரணமாக செவென்டி டூ பர் மினிட் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு மினிமம் ஹண்ட்ரட் இருக்கும் அதுக்கு மேலவே இருக்கும் அங்கங்க பார்த்தோம்னா மிக்ஸ் டிமாண்ட் சொல்லக்கூடிய உடல் வீக்கங்கள் இருக்கும் ஐபால் பாத்தோம்னா ரொம்ப பல்ஜா இருக்கும் கண் இருதயம் நெகம் குடல் போன்ற உறுப்புகள் வந்து அதிகமாகவே பாதிப்படைகின்றது ஆயுர்வேதால ஹைப்பர் தைராய்டிசம் எதனால வருது அப்படின்னா வாத பித்த விருத்தினாலேயும் ரச மாம்சுதாது அதிக அதுல ஏற்படுற தூஷித்தம்னாலையும் இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விதாரியாதி கஷாயம் மிருத்விகாதி கஷாயம் கிரதம் நாகபல ரசாயனம் மூலமாகவும் ஹைப்பர் தைராய்டிசம் நம்ம தீர்வு காணலாம் இது மட்டும் இல்லாமல் ஷாரங்கதரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முஸ்தாதி ராஜ யாப்பன வசதி மூலமாக ஹைப்போ தை ஹைப்பர் தைராய்டிசம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் கல்யாணக்கு கிரதம் வச்சுட்டு விரைச்சனம் பண்ணுறது மூலமாக ஹைப்பர் தைராய்டிசமுக்கு வந்து தீர்வு காண முடியும் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும் பொழுது என்னெல்லாம் உணவுப் பொருட்கள் சேர்க்கணும்னு பார்த்தோன்னா விட்டமின் டி கால்சியம் அதிகமாக இருக்க மாதிரி உணவுகளை வந்து பழக்கப்படுத்திக்கணும் ஹெல்த்தியான ஃபேட் வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா இது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஹைப்பர் தைராய்டிசம்னால வரக்கூடிய டிசார்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து தவிர்க்க முடியும் தர்மரிக்கு பெப்பர் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால இது என்ன பண்ணணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஹை தைராய்டு ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அயோடின் அதிகமாக இருக்கிறதுனால தான் தைராய்டு ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கும் பொழுது இந்த அயோடின் வந்து அப்சார்ப்ஷன் வந்து குறைக்கிறது மூலமாக ஹைப்பர் தைராய்டிசம்கு தீர்வு காண முடியும் உதாரணமாக சால்ட்டு கடல் சார்ந்த உணவுகளை பால் சார்ந்த உணவுகளை வந்து குறைவாக பயன்படுத்துறது மூலமாகவும் ஹைப்பர் தைராய்டிசம்க்கு தீர்வு காணப்பட முடியும் இது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸ் கீரை வகைகள் பழைய எண்ணெய் பார்லி பச்சைப்பயிறு சாறு போன்றவை சேர்த்துக்கிறது மூலமாக ஹைப்பர் தைராய்டிசம்க்கு தீர்வு காண முடியும் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும் பொழுது ஆல்கஹால் சிட்ரஸ் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களையும் உழுந்து இது மாதிரி உள்ள பொருட்களையும் தவிர்க்கிறது மூலமாகவும் ஹைப்பர் தைராய்டிசம்க்கு நம்ம தீர்வு காண முடியும்